அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை மூன்றாம் பிறை ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த எளிமையான பொருளை சேர்த்து பாருங்கள் கடல் போல் பணத்தை அது இருக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரீக முறை எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் மிக மிக எளிமையானது உடனே பலனை தரக்கூடியது அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க மேலும் நாளைய மூன்று மூன்றாம் பிறை அன்னைக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாதவங்க எந்த மூன்றாம் பிறை வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம் பொதுவாகவே நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம் அதன் அடிப்படையில் நாளைய தினம் சோமவார அமாவாசை முடிந்து வரக்கூடிய அற்புதமான மூன்றாம் பிறை இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறையாக இருந்தாலும் அதற்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க பணவசிய தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோவில் டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைய மூன்றாம் பிறையை முன்னிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு தாந்திரிக முறையை அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த மெத்தேடை ஃபாலோ பண்றவங்களும் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய முறையையும் நீங்கள் சேர்க்கலாம் அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டில் மற்றும் ஐ பட்டனில் நான் லிங்க் கொடுக்குறேங்க மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும் சரிங்க இந்த தாந்திரிகம் செய்ய போகிறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்கள் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அசைவம் நீங்கள் சாப்பிட்டுருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு கிடையாதுங்க தவிர்க்கணுன்ற அவசியம் இல்லை பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லை வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக நீங்க செய்யலாம் அடுத்த முக்கியமான விஷயம் நாளைய மூன்றாம் பிறை தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் செப்டம்பர் நான்காம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி நிமிடங்கள் முதல் இரவு எட்டு மணி பனிரெண்டு நிமிடங்கள் வரை மூன்றாம் பிறை தோன்றக்கூடிய நேரம் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செய்வது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும் தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் செப்டம்பர் நான்கு புதன்கிழமை இரவு ஏழு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் அடுத்ததாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இது போன்ற பணவசிய முறைகளை செய்யணுமா அப்பதான் பலன் கிடைக்குமான்னு கேட்கறாங்க அப்படி கிடையாதுங்க ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் இந்த கேள்விக்கான விடையை நம்ம பார்த்திருக்கோம் இருந்தாலும் புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க இப்ப கணவர் வேலைக்கு போறாரு பிசினஸ் பண்றாருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் இப்ப மனைவியும் வேலைக்கு போறாங்க பிசினஸ் பண்றாங்கன்னா கணவர் இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணலாம் வேலைக்கு போற அளவுக்கு பசங்க இருக்காங்கன்னா பெற்றோர்கள் நீங்க அவங்களுக்காக இந்த மெத்தட யூஸ் பண்ணலாம் அதே போல ஓரளவுக்கு வளர்ந்த பசங்களா இருக்கும்போது போது பெற்றோர்களுக்காக நீங்களும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம் இது ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இது போன்ற பணவசிய முறைகளை நீங்க செய்யலாம் அந்த குடும்பத்திற்கே நல்ல பணவசியத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல மிக சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எல்லா பணவசிய முறைகளிலும் இந்த கேள்வி கட்டாயமாக இருக்கும் அதாவது இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேலைக்கே போகாமல் இருந்தால் உழைக்காமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க அப்படி கிடையாதுங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கி கொடுக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் உதாரணத்திற்கு உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பெரிய இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம் அல்லது இன்னொரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தியாகும் ஆகும் வாராக்கடன்கள் இருந்தால் வசூலாகும் உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும் மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் சில உதாரணங்கள் மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை எத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த தாந்திரிகம் வாரி வழங்கும் நம்ம எல்லார்கிட்டையுமே உழைப்பும் திறமையும் இருந்தால் கூட சரியான இடத்துல அதை காட்டும் பொழுது மட்டும்தான் அதற்கேற்ற பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும் அந்த சரியான இடத்தை இது போன்ற தாந்திரிகங்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கும் இதையெல்லாம் தாண்டி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எளிமையானதாக இருக்கும் ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்கள் கிடையாதுங்க முழு நம்பிக்கையுடன் இந்த தாந்திரிகங்களை செஞ்சு பாருங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் தெரியும் சரிங்க தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்களை பார்க்கலாம் ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணீர் நீங்க எடுத்துக்கோங்க இன்கேஸ் பன்னீர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணீர் எடுக்கிறவங்க சுத்தமான குடிக்கிற நீரா பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய டம்ளர் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் சின்ன டம்ளர் எடுத்துக்கிட்டாலே போதும் இன்கேஸ் நீங்க பெரிய டம்ளர் தான் வச்சிருக்கீங்கன்னா அதுல பாதியளவு தண்ணீர் அல்லது பன்னீர் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் டம்ளர் மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க நீங்க கண்ணாடி டம்ளர் வச்சிருக்கீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எந்த மெட்டல்ல இருக்க கூடிய டம்ளர் வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக மூன்று ஏலக்காயிலிருந்து ஏலக்காய் விதை மட்டும் நீங்க தனியா எடுத்துக்கோங்க ஒரு அண்ணாசி இதை ஸ்டார் போன கூட சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அனிஸ் ஓரளவிற்கு முழுமையாக இருக்கக்கூடிய பூவாக பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இருந்தாலே போதும் கடைசியாக இரண்டு ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க வெளிநாட்டில இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்க உங்களுடைய சந்திர தரிசன நேரத்தை கூகுள் பண்ணி பாருங்க அந்த டைம்ல இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் அதே போல என் இரண்டை குறிக்கக்கூடிய எந்த வகை நாணயத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் அல்லது ஒன்றை குறிக்கக்கூடிய இரண்டு நாணயங்களையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்தியால கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன் ரூபி காயினை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க இப்ப இந்த பொருட்களை எல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தண்ணீர் அல்லது பன்னீர்ல சேர்க்கணும் இப்ப நான் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேங்க பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்க திருஷ்டி தோஷங்களை நீக்க நம்ம தண்ணீர் பயன்படுத்தினால் போதும் ஆனால் இது முழுமையாக பணத்தை ஈர்க்கக்கூடிய மெத்தடா இருக்கிறதுனால பன்னீர் யூஸ் பண்றது மிகவும் விசேஷம் ஆனால் தண்ணீரையும் நீங்க பயன்படுத்தலாம் தவறு கிடையாதுங்க அதுவும் முழுமையான பலன்களை கொடுக்கும் சரிங்க இப்ப அந்த தண்ணீர்ல அனைத்து பொருட்களையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க பச்சை கற்பூரத்தை மட்டும் கொஞ்சம் விரல்களால நுணுக்கி போடுங்க நல்ல வாசனை அது கொடுக்கும் பணவசிய தாந்திரிகத்தின் முதன்மையான பொருள் இந்த பச்சை கற்பூரம் தாங்க எல்லா பொருளையும் போட்டதற்கு பிறகு கடைசியாக இரண்டு ரூபாய் நாணயத்தை அந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துருங்க இப்ப இந்த டம்ளரை நீங்க மூடி வைக்காமல் இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் பூஜை அறையிலையும் நீங்க வைக்கலாம் சுத்தமா இருக்கீங்கன்னா நீங்க சுவாமி படத்திற்கு பக்கத்துல வச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஹால் கிச்சன் பெட்ரூம் எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வைக்கலாம் குறிப்பாக பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டி இருந்துச்சுன்னா அதற்கு பக்கத்துல இந்த டம்ளரை நீங்க வச்சிருங்க அதை மூடி வைக்க கூடாதுங்க அடுத்த நாள் காலையில இந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீரை பில்டர் பண்ணிக்கோங்க அந்த இரண்டு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்க எடுத்து வச்சிருங்க மற்ற பொருட்களை நீங்க டஸ்ட்பின்ல போட்டலாம் அதனுடைய சாரம் முழுவதும் அந்த நாணயத்தில் படிந்திருக்கும் அந்த காயினை நீங்க ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சு அல்லது கவர்ல போட்டு பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டியில் வச்சிருங்க அந்த தண்ணீரை வீடு முழுவதும் நீங்க தெளிச்சு விடுங்க வீட்டில் தலைவாசல்ல இருந்து அப்படியே வீட்டுக்குள்ள எல்லா ரூம்லயும் நீங்க தெளிச்சிருங்க குறிப்பாக பணம் வைக்கும் பீரோ மேலே மற்றும் கல்லா பெட்டி அல்லது கேஷ் பாக்ஸ் வச்சிருக்கீங்க அல்லது வீட்டுல மணி பர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அது மேல கொஞ்சம் நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க தெளிச்சு விடுங்க வேலட் ஹேண்ட் பேக் மணி பர்ஸ் நீங்க பணம் வைக்கக்கூடிய எல்லா இடத்திலுமே இந்த தண்ணீரை நீங்க தெளிக்கணும் மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க கிச்சன் சிங்க்ல ஊத்திடுங்க அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம் இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சிம்பிளான மெத்தட்னு நாளைய தினம் மறக்காமல் இந்த டெக்னிக்கை நீங்க செஞ்சு பாருங்க அடுத்த சில நாட்களில் இருந்தே கணவரவில் பிரம்மாண்டமான முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததான் இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி